கத்துடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஒன்பதாவது நாளிலும் கத்துடைய வார்த்தையை தியானிக்க முடியாய் தேவன் தந்த கிருபைகளுக்காக நான் கத்துரை துதிக்கிறேன் இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்கிறேன் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் கற்றுங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த ஒன்பதாவது நாளிலும் நாம் ஏழாவது சபையான லவோதிக்கியா சபையை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த லவோதிக்கிய சபை குறித்து வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரை நாம் அதை பார்க்க முடியும் இந்த லவோதிக்கிய சபையினுடைய தன்மையை குறித்து மூன்றாம் அதிகாரத்தில் பதினான்குலிருந்து இருபத்தி ரெண்டு வரை ஆவியான சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் இந்த சபை கிபி ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இருக்கிற சபையின் காலங்களுக்கு முன் அடையாளமானது அதாவது இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இருக்கிற இப்பொழுது இருக்கிற சபைகளுக்கு முன் அடையாளமானது இந்த லவோதைக்கியா சபை ஆகவே இந்த லவோதைக்க சபை குறித்து நாம் கொஞ்சம் கருத்தாய் நாம் தியானிக்க வேண்டியது அவசியம் காரணம் இன்றைக்கு இருக்கிற சபை தான் இந்த லவோதைக்கிய சபை என்கிற அந்த சபையின் தன்மை குறித்து ஆவியானவர் திக்கு தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார் ஆகவே இந்த லவோதிக்க சபை எப்படிப்பட்ட சபை அதை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த லவோதைக்கையா பட்டணத்தை குறித்தும் அதன் பின்னணியை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம் முதலாவது லவோதேக்க பட்டணம் இந்த லவோதைக்கையா பட்டணமானது ஒரு வியாபாரம் நிறைந்த ஒரு செழிப்பான ஒரு பட்டணம் இந்த பட்டணத்தில் பொண்ணானது அதிகமாக எங்கள் வியாபாரம் தங்க வியாபாரம் அந்த பொன்னானது அதிக வியாபாரமாக இருப்பதினால் அங்கு பொருளாதாரத்துக்கு ஒரு குறைவும் இல்லாத ஒரு செழிப்புல பட்டணமாய் இந்த லவோதிக பட்டணம் இருந்தது மாத்திரமல்ல கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் அதிகமாய் கம்பெனி தயாரிக்கிறதும் அநேக பட்டணங்களுக்கு விலையேற பெற்றதான ஆடைகள் மெல்லிய புடவைகள் இப்படிப்பட்ட விலை உயர்ந்த ஆடைகளை தயாரிக்கிறதான ஃபேக்ட்ரிஸ் இந்த லவோதிக்க பட்டணத்தில் இருந்தது மாத்திரமல்ல மெடிசின்ஸ் அதிகமாய் மூலிகை மருந்துகள் அதிகமாய் தயாரித்து விற்க விற்பனை பண்ணப்படுகிற ஒரு பட்டணம் இந்த லவோதிக்க பட்டணம் அந்த மருந்துகளிலேயே மிக விசேஷமானது கண்ணுக்கு போடுகிறதான மருந்து அதுதான் ஆவியானவர் இங்கு கண்ணுக்கு கழிக்கம் என்கிறார் ஹை செல் அந்த கண்ணுக்கு போடுகிற மருந்தை தயாரிக்கிற ஒரு தொழில் இந்த பட்டணத்தில் இருந்தது இது மாத்திரமல்ல அநேக எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் செய்யப்பட்டது ஆகவே இந்த பட்டணம் ஒரு வியாபார பட்டணமாக இருந்தது ஒரு பக்கம் பொன் வியாபாரம் இன்னொரு பக்கம் ஆடைகள் வியாபாரம் அதில் விசேஷமானது கருப்பு கம்பளி இந்த ஆடைகளில் வியாபாரம் பண்ணுகிற லவோதிக்க பட்டணத்தில் விசேஷமானது கருப்பு கம்பளி அது போக மூலிகை மருந்துகள் அதில் விசேஷமானது கண்ணுக்கு போடுகிற மருந்து இது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வித்துக்கள் பல பலவிதமான வியாபாரங்கள் இந்த லவோதிகா பட்டணம் இருந்ததினால் இந்த பட்டணம் ஒரு செழிப்பான ஒரு பட்டணமாக இருந்தது மாத்திரமல்ல இந்த பட்டணம் இதன் அருகில் இருந்த கொலேசே என்கிற வியாபார பட்டணத்தோடு எரப்போலி என்கிற வியாபார பட்டணத்தோடு அது சம்பந்தம் வைத்து இணைப்புள்ளதாக இருந்ததினால் இன்னும் இதில் வியாபாரம் பெருகி இருந்தது ஆகவே இந்த லவோதிகா பட்டணத்துக்கு அருகில் கொலேசே என்கிற பட்டணமும் எராப்போலி என்கிறதான பட்டணமும் இருந்தது இந்த எராப்போலி கொல பட்டணம் இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால் இந்த எராப்போலி என்கிற பட்டணத்தில் வெந்நீர் ஊற்று இருக்கும் அங்கு வெந்நீர் ஊற்றுகள் ஏராளமாக இருக்குமாம் அந்த ஊற்றிலிருந்து வருகிறதான வெந்நீர் அங்கு இருக்கிறதான மனிதர்களுடைய வியாதியை சுகமாக்கும் மூலிகைத்தன்மை உள்ளதாக இருந்ததாம் ஆகவே அந்த எராப்பொலி பட்டணத்தில் இருக்கிற அந்த வெந்நீர் ஊற்றில் எப்பேற்பட்ட வியாதியுள்ள மனிதர்களும் அந்த ஊற்று தண்ணீரிலே குளித்து தங்கள் வியாதி சுக சுகமாக்கி கொள்ளுகிற அளவுக்கு அந்த வெந்நீர் ஊற்று அது மிகவும் அது மருத்துவ குணமுள்ளதாக இருந்தது அதே போல் அந்த கொலை பட்டணத்திலையும் அநேக நீரூற்றுகள் ஆனால் அந்த நீரூற்று வந்து குளிர்ந்த நீரூற்றுகளாக இருக்குமாம் அந்த குளிர்ந்த நீரூற்றில் மனிதர்கள் குளிக்கும் பொழுது அவங்க சரீரத்தினுடைய விலைவீனங்கள் மாறி ஒரு புத்துணர்ச்சி உண்டாகுமாம் ஆக இந்த எராபொலி பட்டணத்தில் இருக்கிற வெந்நீர் ஊற்று மருத்துவ குணம் உள்ளது கொலாசை பட்டணத்தில் இருக்கிற குளிர்ந்த நீர் ஊற்று மனிதர்களுடைய சரீரத்தை புத்துணர்ச்சி ஆக்கி உற்சாகப்படுத்துகிற நீரூற்று இப்போ இந்த லவோதிகப்பட்டம் என்ன செய்தால் என்றால் இவர்களுக்குள்ள அந்த நீரூற்றுகள்லாம் கிடையாது ஆனால் பணம் உண்டு செல்வம் உண்டு ஆகவே இவர்கள் இவ்வளோ பண செல்வாக்கை வைத்து எராபொலி பட்டணத்தில் இருக்கிற வெந்நீர் ஊற்றையும் கொல பட்டணத்தில் இருக்கிறதான குளிர்ந்த நீரூற்றையும் இவர்கள் அநேக அதிக பண செலவு செய்து கால்வாய் வெட்டி அந்த வெந்நீர் ஊற்றையும் குளிர்ந்த நீரூற்றையும் தங்கள் பட்டணத்துக்குள்ளே கொண்டு வந்தார்கள் அந்த வெந்நீர் ஊற்றிலிருந்து குளிர்ந்த நீரூற்று வருகிற தண்ணீரை தங்கள் பட்டணத்துக்கு கால்வாய் மூலமாய் கொண்டு வந்து அந்த தண்ணீரை உபயோகப்படுத்தி அந்த பட்டணத்தால் அடைந்தார்கள் ஆகவே இந்த லவோதிக்க பட்டணம் ஒரு செழிப்புள்ள பட்டணம் வியாபார ரீதியான பட்டணமாக இருந்தது மாத்திரமல்ல வெந்நீர் ஊற்றி தண்ணீரையும் குளிர்ந்த நீரூற்று தண்ணீரையும் பயன்படுத்துகிற ஒரு வாக்கியமுள்ள பட்டணமாய் இந்த லவோதைக்கியா பட்டணம் இருந்தது அடுத்து லவோதேக்கியா சபை இந்த லவோதைக்கிய சபை யார் உருவாக்கினது யார் ஸ்தாபித்தது என்று சொல்லி தெளிவான விளக்கம் சொல்லப்படலை ஆனால் இது ஆசியா கண்டத்தில் இருப்பதினால் இது அப்போசனைய பௌரடியாருடைய ஊழியத்தினால் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது வாசிங்க அப்போச நடவடிக்கைகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ரெண்டு வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் எல்லாரும் கர்த்தராக இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் இந்த இடத்துல அப்போசனை பவுல் ஆசியா கண்டத்திலே ஊழியம் செய்யும் பொழுது அந்த தங்கி இருந்து அநேக இடங்களிலே அவர் மினிஸ்ட்ரி அநேக அங்கு ஸ்தாபிக்கிறார் அப்படி ஸ்தாபிக்கப்பட்டதான ஒரு சபையாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அது இன்னொரு ஆதாரம் வாசிங்க கொலை இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் உங்களுக்காகவும் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன் இந்த கொலேச பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு இந்த நிறுவத்தை பவுலுடைய எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் உங்களுக்காகவும் அதாவது பட்டணத்து விசுவாசிகளுக்காகவும் லவோதேக்கையாவில் இருக்கிறவர்களுக்காகவும் ஆகவே இங்கு அப்போசனை பவுலுடையார் இந்த லவோதைக்கா பட்டணத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற விசுவாசிகளை குறித்து அவர் கருத்தாக விசாரித்த காரியங்களை சொல்லுவதை வைத்து பார்க்கும்போது ஒருவேளை அப்போசனை பவுலுடையாருடைய அந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரிஸினால் இந்த லவோதைக்கா பட்டணத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது சரி இந்த பட்ட இந்த லவோதிக பட்டணத்தில் இருந்த சபையின் நிலைமையை குறித்து ஆண்ட்ரேஷ் சொல்ற வார்த்தை வாசிங்க வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனம் உன் உன் கிரியைகளை கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல குளிரும் அல்ல அனலும் அல்ல அனலும் அல்ல நீ அனலாய் குளிராயது அனலாயாவது அனலாயாவது இருந்தால் இருந்தால் நலமாயிருக்கும் இருக்கும் இப்படி நீ நீ இப்படி

இந்த ரெண்டு நீரூற்றுமே ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது வெந்நீர் ஊற்றில குளிக்கிறவர்களுடைய வியாதி சுகமாகிறது குளிர்ந்த நீர் நீரூற்றில் குளிப்பவர்களுடைய சரீரம் புத்துணர்ச்சி அடைகிறது ஆகவே இந்த ரெண்டு நீரூற்றும் அந்த பட்டணத்தை ஜனங்கள் பிரயோஜனமாக இருந்தது ஆனால் இங்கு கத்த சொல்லும் பொழுது குளிர்ந்த நீரூற்றும் வெந்நீர் நீரூற்றும் உள்ள அந்த லவோதைக்கையா பட்டணத்தினுடைய அந்த அனுபவம் சபைக்குள்ளே இல்லை கத்த சொல்லுகிறார் நீ அனலாயும் இல்லை குளிராயும் இல்லை வெதுவெதுப்பாய் இருக்கிறாய் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நீ வெந்நீர் ஊற்றை போலவும் குளிர்ந்த நீரூற்றை போலவும் ஒரு மனிதனுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வெதுவெதுப்பாய் உன்னால மருத்துவ குணமும் இல்லை உன்னால புத்துணர்ச்சியும் இல்லை ஆகவே நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கிறாய் என்று கத்தர் இங்கு வெதுவெதுப்பை குறித்து சொல்லுகிறார் ஆகவே இந்த லவோதிக்க பட்டணத்தில் இருக்கிற இந்த சபை குறித்து காரத்து புரிந்து கொள்ள முடியும் இந்த சபை கர்த்தரை ஆராதித்தது ஆனால் எந்த விதத்திலும் தேவனுக்கு பிரயோஜனப்படாதது தேசத்து ஜனங்களுக்கு பிரயோஜனப்படாதது இன்னும் சொல்லப்போனால் இந்த உள்ள விசுவாசிகள் இந்த சபையின் விசுவாசிகளினால் தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த விசுவாச மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த பட்டணத்து ஜனங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு உபயோகமற்ற சபையாய் ஒரு வெது சபையாய் இருந்தது இந்த லவோதைக்கியா பட்டணத்தின் சபை வெந்நீர் ஊற்று குளிர்ந்த நீரூற்று இதோட ஆவிக்குறை விளக்கம் என்ன வெந்நீர் ஊற்று என்று சொல்லும் பொழுது அது சரீர வியாதிகளை சுகமாக்குகிறது ஆனால் ஆவிக்குரிய விளக்கம் என்ன கத்தர் எதிர்பார்க்கிற இந்த சபையின் அனல் என்று எதை எதிர்பார்க்கிறார் பாவம் என்கிற வியாதியை குணமாக்குகிற பரலோக அக்கினி ஆகிய பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த சபையில் இல்லை குளிர்ந்த நீர் நீரூற்று என்று கத்தை எதை சொல்லுகிறார் சரீரத்தை புத்துணர்ச்சி ஆக்குகிற அந்த குளிர்ந்த நீருற்றை போல அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் இந்த சபையில் ஆத்துமாக்களை உற்சாகப்படுத்துகிற புத்துணர்ச்சி ஆக்குகிற எழுப்புதல் அடைய பண்ணுகிற பிரசங்கங்கள் கத்துடைய வார்த்தைகள் இந்த சபையில் இல்லை அதைத்தான் கத்த சொல்லுகிறான் வெது இருக்கிறாய் பாவத்தின் வியாதியை குணமாக்குகிற பரிசுத்த ஆவியின் வல்லமையும் சபையில் இல்லை ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற எழுப்புதல் அடைய பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்த பிரசங்கமும் உன்னிடத்தில் இல்லை ஆகவே உன்னிடத்தில் ஆவியான வல்லமையும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையும் இல்லாமல் ஒரு பிரயோஜனமற்ற வெது வெதுப்பான சபையா இருக்கிறாய் என்று கர்த்தர் சபையை குறித்து சொல்லுகிறார் ஆக லவோதிக்க சபை பிரயோஜனமற்ற வெது வெதுப்பான சபை இந்த சபை எதை எந்த காலத்தை குறிக்கிறது முன்பே சொன்னேன் இரண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷத்திலிருந்து இயேசு கிறிஸ்துன் வருகை வரைக்கும் இருக்கிற நம்ம தலைமுறை இருக்கிற இந்த காலகட்டத்தின் சபைகளை தான் கத்த சொல்லுகிறார் லவோதீக்கியா சபை என்று ஆகவே இந்த நாட்களிலே மனுஷு குமாரனாம் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் மனவாளனாய் வெளிப்படுகிற இந்த கடைசி நாட்களில் இருக்கிற இந்த லவோதிக்கிய சபை ஒரு பிரயோஜனமற்ற வெது வெதுப்பான சபையாய் இருக்கிறது என்று கத்த சொல்லுகிறது பார்க்கிறோம் அதை குறித்து நாம் இன்னும் அதிகமாக என்ன அர்த்தம் என்று சொன்னால் மக்களாட்சி என்று அர்த்தம் மக்களாட்சி என்று சொன்னால் என்ன நமக்கு நன்றாக தெரியும் மக்களால் மக்களுக்காக தெரிந்தெடுக்கப்படுகிறதான பிரதிநிதிகள் மூலமாய் மக்கள் ஆளுகை செய்யப்படுவதற்கு பேருதான் மக்களாட்சி மக்களாக சேர்ந்து தங்களை ஆளுகை செய்கிற பிரதிநிதிகளை தெரிந்தெடுத்து அந்த பிரதிநிதிகளால் தங்கள் ஆளப்படுவதற்கு பேர் தான் மக்களாட்சி இன்னும் சொல்ல போனால் மக்களை மக்களை ஆளுகை செய்வது பேர் தான் மக்களாட்சி ஆகவே இந்த லவோதீக்கிய என்கிற அந்த பேரோட அர்த்தம் மக்களாட்சி இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம் தேர்தல் மூலமாக எலெக்ஷன் மூலமாக தேச தலைவர்களை தெரிந்தெடுக்கிறார்கள் இப்போ நம்ம தேசம் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி உள்ள தேசம் எலெக்ஷன் மூலமாக தேர்தல் மூலமாய் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் முதலமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் பிரதமர் எல்லாமே ஓட்டெடுப்பின் மூலமாய் தேர்தல் மூலமாக இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இந்த பிரதிநிதிகள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள் எதற்காக எலெக்ஷன் மூலமாய் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் தங்களை இவர்கள் வழிநடத்தி போவதற்கு மக்களே தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆக மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்டதான தலைவர்கள் ஆளுகை செய்வதற்கு பேர் தான் மக்களாட்சி இந்த மக்களாட்சி உலகத்துக்கு ஒத்து போகலாம் உலகத்துக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் சபையில் மக்களாட்சி அல்ல தேவனுடைய ஆளுகையே இருக்க வேண்டும் சபை என்று சொல்லும் மக்கள் ஆளுகை செய்வது அல்ல அல்லது மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்டதான மனிதர்கள் ஆளுகை செய்வதல்ல சபை சபையில் மனித ஆளுகை அல்ல அங்கு தேவனுடைய ஆளுகை இருக்க வேண்டும் ஆனால் இந்த லவோதிக்க சபை பெயருக்கு ஏற்றது போல மக்களாட்சி இருந்ததுனால தான் அந்த சபை வெதுவெதுப்பாய் மாறிப்போனது அந்த சபையில் யார் ஆளுகை செய்யணும் கத்தரி ஆளுகை செய்ய விரும்புகிறார் பழைய ஏற்பாடு எடுக்கும் பொழுது இசரவேல் ஜனம் கத்தரின் சபை புதிய ஏற்பாட்டை எடுக்கும் பொழுது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதான ஜனம் கத்தரின் சபை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்கிற சபையானாலும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஆவிக்குரிய சபையானாலும் இந்த சபையின் ஆளுநரும் தலைவரும் தேவனாகிய கத்தர் மாத்திரமே இல்லையூ ஒரு வார்த்தை வாசிங்க

இந்த வார்த்தை சாமுவேலை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் சாமுவேல் கால வரைக்கும் கர்த்தரே நேரடியாக இஸ்ரவேல் என்கிறதான தம்முடைய சபையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் தீர்க்கு மூலமாக நியாயாதிபதிகள் மூலமாக நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள் மூலமாக கத்தரே வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இப்போ இந்த சாமிவேலின் காலத்தில் இருக்கிற இஸ்ரோவே ஜனங்கள் புறஜாதி மக்களை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு ராஜாக்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள் ராஜாக்கள் திட்டம் போடுகிறார்கள் ராஜாக்கள் வழி நடத்துகிறார்கள் ராஜாக்களுடைய ஆளுகை தான் தேசங்கள் இருக்கிறது இதை பார்த்த உடனே இந்த இஸ்ரவே ஜனங்கள் எங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று சாமி வேலை கேட்கிறார் சாமிவேல் துக்கித்து அழுது கொண்டு இருக்கிறார் ஐயோ இந்த ஜனங்கள் கத்தருடைய ஆளுகை தள்ளுகிறார்களே அப்போ கத்தர் சாமி வேலை பார்த்து சொல்லுகிறார் சாமி அந்த ஜனங்கள் சொல்கிறதெல்லாம் கேளுப்பா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவன் கேட்பது சரி என்று கத்த அவர்களை ஆளாதபடி என்னை தள்ளினார்கள் இது வேதனை பழைய ஏற்பாட்டு சபையானாலும் கர்த்தர் தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தார் அவர்தான் ஆளுகை செய்ய விரும்புகிறார் ஜனங்கள் அதை தள்ளி மக்கள் ஆட்சியை பழைய ஏற்பாட்டிலே விரும்பினார்கள் பழைய ஏற்பாட்டு சபையும் தான் ஆளுகை செய்ய விரும்பினார் புதிய ஏற்பாட்டு சபை பாருங்க எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் அவரே சரீரத்திற்கு ரச்சகரா இருக்கிறார் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாராம் அப்போ புதிய ஏற்பாட்டு சபையா இருந்தாலும் அதனுடைய ஆளுநர் அதனுடைய ஆலோசகர் அதனுடைய தலைவர் அதனுடைய வழிநடத்துகிற கைடு எல்லாமே தேவநாகை கர்த்தர் மாத்திரமே சபையின் தலைவர் கர்த்தர் ஆனால் இந்த லவோதிக்க சபை கர்த்தரை தள்ளிவிட்டு தங்களை தாங்களே ஆளுகை செய்து கொண்டார்கள் அதேபோல போலதான் இந்த காலத்தில் சபைகளை பாருங்கள் இன்றைய சபைகளில் உலகத்தில் எப்படி எலெக்ஷன் நடக்குதோ அதே சபைகள் எலெக்ஷன் இன்னைக்கு ஸ்தாபனங்களின் தலைவர்கள் எலெக்ஷன் மூலமாய் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இதுக்கு பேர் தான் லவோதிக்கிய சபை நான் சொல்லுகிற காரியத்தை ஒரு ஒருவோ தவறாய் புரிந்து கொள்ளாதீங்க ஆனால் இதுதான் சத்தியம் சபையில தேவன் காரியம் செய்யும் பொழுது அது கத்துடைய நடத்துதல் அங்கே இருக்கணும் மனிதனுடைய எலெக்ஷன் இருக்கக்கூடாது இன்றைக்கி அநேக ஸ்தாபனங்களில் ஸ்தாபன தலைவரை தெரிந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி அந்த ஸ்தாபனத்துக்கு ஒரு கமிட்டியை தெரிந்தெடுப்பதாக இருந்தாலும் எலெக்ஷன் மூலமாய் உலக ஜ உலக மனிதர்களைப் போலவே ஓட்டெடுப்பு நடத்தி செய்வதை பார்க்கிறோம் இது லவோதைக்கிய சபையின் வெது வெதுப்பான தன்மை ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி சில சபைகளிலே கமிட்டியை தெரிந்தெடுப்பார்கள் அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும் அந்த எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் மற்ற ஊழியர்களை அல்லது மற்ற விசுவாசிகளை பார்த்து பிரெயின் வாஷ் பண்ணுவது அவர்களுக்கு உலகத்தானைப் போல பணத்தை லஞ்சமாக கொடுப்பது இது நடக்காதல்ல நடப்பது நான் கண்ணார பார்த்ததை சொல்லுகிறேன் ஒரு ஸ்தாபனத்தில் கமிட்டி மெம்பர்ஸ் எலெக்ஷன் நடக்கிறது அந்த எலெக்ஷன் நடக்கும் பொழுது அந்த ஸ்தாபனத்தில் ஒரு சில ஊழியக்காரர்களை கமிட்டி மெம்பராக தெரிந்தெடுக்கணும் தெரிந்தெடுப்பதற்கு அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறதான ஊழியக்காரர்கள் ஓட்டு போடணும் அப்படி ஓட்டு போடுவதற்கு அந்த எலெக்ஷன்ல நிற்கிறதான ஊழியக்காரர்கள் ஓட்டு போடுகிற மற்ற ஊழியக்காரர்களுக்கு ஓட்டு போடுகிற அன்று கரங்களிலே பணத்தை திணித்து எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னதை நான் கண்ணார பார்த்தேன் இதுக்கு பேர் தான் மக்களாட்சி வெதுவெதுப்பான வெதுப்பான சபையான லவோதைக்கிய சபை அப்போ சபையில் கமிட்டி இருக்கக்கூடாதா இருக்கணும் அந்த கமிட்டி எலெக்ஷன் மூலமாக அல்லது மனிதனுடைய தந்திரங்களால் நடக்கக்கூடாது பரிசுத்த ஆவியானவரே அந்த ஸ்தாபனத்து தலைவரை அபிஷேகம் பண்ணி அந்த ஸ்தாபனத்து தலைவரோடு பேசி கமிட்டிக்கு யார் நிற்க வேண்டும் என்கிற ஆலோசனை கத்தர் தர வேண்டும் ஆவியானவரால் நடத்தப்பட்டு கமிட்டி உருவாக்கப்பட வேண்டும் அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய சபை ஆவியானவரால் நடத்தப்படுவதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய சபை ஜனங்களால் நடத்தப்பட்டால் அது மக்களாட்சியுள்ள லவோதிக்கிய சபை இன்றைக்கி அநேக சபைகளில் கமிட்டிக்கு போட்டி பணத்தை செலவு செய்து எலெக்ஷன் என்று ஜெயிக்கிறார்கள் எதுக்கு அந்த அதிகாரத்துக்காக அந்த பதவிக்காக அதில் வருகிற உலகப்பிறன் ஆசீர்வாதங்களுக்காக இனி சபைகளும் ஒரு உலகத்தை போல எலெக்ஷன் நடத்துகிற ஒரு பரிதாபத்துக்குள்ளே தள்ளப்பட்டது ஆகவே தான் இந்த சபையை லவோதைக்கிய சபைக்கு அடையாளமாக ஆவியான சொல்லுகிறார் அப்போ சபையில் கமிட்டி இருக்கக்கூடாதுன்ற அர்த்தம் அல்ல கமிட்டி இருக்கலாம் அது ஆவியானவரால் உருவாக்கப்பட வேண்டும் அந்த கமிட்டி அங்கத்தினரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற ஊழியக்காரருக்கும் தேவ திட்டத்துக்கும் ஒத்தாசையாக இருந்து சபையிலே ஆவியான தன் கிரை நடப்பிப்பதற்கு அவர்கள் ஆதரவா இருக்க வேண்டும் அதற்கு பேருதான் ஆவிக்குரிய சபை ஊழியக்காரர் ஆவியின் அபிஷேகம் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் ஆவிய நடத்தப்பட வேண்டும் அந்த சபையில ஆலோசனை கொடுக்கும்படி இருக்கிற அல்லது ஸ்தாபனத்தில் ஆலோசனை கொடுக்கும்படி இருக்கிற அந்த கமிட்டி மெம்பர்ஸ் அவர்கள் ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் அவர்கள் ஆவியான திட்டத்தோடு இசைந்து நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் அது வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற பிளதெல்வியா சபை ஆவிய நடத்துதலே இல்லாமல் மனித ஆளுகை இருக்குமானால் அதற்கு பெயர் லவோதிக்கியா சபை இன்றைக்கி அநேக சபைகளில் ஏன் சாட்சி இல்லை அநேக சபைகள் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற தேசத்தில் ஏன் எழுப்புதல் உண்டாக்க முடியல இந்த மனித ஆளுகை மனிதனுடைய சித்தத்தினுடைய உரு உருவாகிறதான கமிட்டி மனித ஆளுகை நடத்தப்படுகிற கமிட்டி ஊழியர்களுக்கும் இந்த கமிட்டிக்கும் உள்ளதான பயங்கர போராட்டங்கள் அது கோர்ட் கேஸ் வரைக்கும் போய் இன்றைக்கு சபைக்குள்ள பஞ்சாயத்து பண்ணுவதற்கு உலக தலைவர்கள் வந்து நிற்க வேண்டிய ஒரு பரிதாபம் இனி சபைகளில் இது லவோதைக்க சபையின் அடையாளம் உங்களுக்கு தெரியுமா எத்தனை சபையில் இன்றைக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கிறது கமிட்டி மெம்பர்ஸ் போட்ட வழக்கு ஊழியக்காரர் போட்ட வழக்கு இந்த வழக்கு நிமித்தம் பூட்டப்பட்ட சபைகள் பஞ்சாயத்து பண்ணப்பட்டதான சபைகள் காரணம் மனித ஆளுகை சபைகள் இல்லை தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க இந்த லவோதிக்க சபை என்பது நாம வாழ்கிற இந்த காலம் இந்த லவோதிக்க சபை நீ பார்த்தீங்கன்னா இந்த சபை வருகைக்கு ஆயத்தம் இல்லாத சபை அவர் நம்மை கொஞ்சம் நிதானித்து இந்த சபை குறித்து தியானிக்கும் பொழுதே நான் லவோதிக்க சபையைப் போல இருக்கிறேன்னா அல்லது நேற்று தினத்திலே பார்த்தோமே வருகைக்கு ஆயத்தமாக இருந்த பிளதெல்வியா சபை அந்த பிளதெல்வியா சபையை போல் நான் இருக்கிறேனா கொஞ்சம் நம்ம நிதானிக்க போகிறோம் இந்த பட்டணம் ஆவிக்குற சபை என்கிற போர்டு வைத்திருந்தது ஆனால் உள்ளே ஆவியான நடத்துதல் அல்ல மக்களுடைய ஆளுகை கத்தர் பரிதிபித்தார் அந்த சபையை பார்த்து ஆண்ட சொல்கிறார் என் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் இந்த கருமையானவர்களே சபை என்று சொல்லும் பொழுது நான் ஆரம்பத்தில் சொல்லுகிறேன் அது ஒன்று உங்களையும் என்னையும் குறிக்கிறது ரெண்டாவது நாம் இருக்கிறதான அந்த ஐக்கியத்தை குறிக்கிறது ஆக நீங்களும் நானும் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் நம்முடைய மாம்ச எண்ணங்களாலேயோ அல்லது மனிதனுடைய சித்தங்களாலேயோ நாம் நடத்தப்படக்கூடாது நம்முடைய எல்லா விதமான காரியமும் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் அதே போல சபையில் எந்த ஒரு காரியமும் மனித ஆளுகையில் இருக்கக்கூடாது ஆவியானவர் என்ன சொல்கிறார் நீ அப்பச நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் ரெண்டு வருஷன் மூன்று வசன் வாசித்து பாருங்க அந்தயோகியா அந்த பட்டணத்தில் இருக்கிற விசுவாசு கூடிய ஜபிக்கிறார்கள் அந்த விசுவாசியின் ஐக்கியத்தில் தான் பௌலும் இருக்கிறார் பர்ணபா இருக்கிறார் அந்த இடத்துல கூடி ஜபிக்கும் பொழுது ஆவியான பலமாக இறங்கி சொல்கிறார் இந்த பவுலையும் பர்ணபாவையும் நான் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் ஆவியானவர் பேசுகிறார் உடனே சபை கூடினது பவுலையும் பர்ணபாவை அழைத்தார்கள் முழங்கால் படையர் வைத்தார்கள் கையை வைத்து ஜபித்து ஆவியானவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார் போங்க ரெண்டு பேரும் பவுல் நல்ல ஆவிக்குரிய ஞானம் உள்ளவனாக இருக்கிறான் பர்ணபா நல்ல உற்சாகம் உள்ளவனாக இருக்கிறான் ஆவியனை ஊழியத்துக்கு அனுப்பிடலாம் என்று கமிட்டி தீர்மானம் பண்ணல அல்லது மனிதர்கள் இவர்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து ஊழியத்துக்கு போய்விட்டோம் என்று தீர்மானம் பண்ணல ஆவியானவர் பேசுகிறார் ஆவியானவர் நடத்துகிறார் அந்த ஆவியானவரை நடத்துதலில் அவர் போன பொழுதுதான் அப்போசனை பவுலடியாரும் சரி பர்னபாவும் சரி அநேக சபைகளை ஸ்தாபித்தார்கள் இந்த சபை தான் ஆவியான நடத்தப்படுகிற பிழதல்வியா சபை நீங்கள் போகிற சபை எப்படி இருக்குது அல்லது நீங்கள் ஊழியக்காரராக இருப்பீலானால் அல்லது இந்த செய்தி கேட்கிற நீங்கள் ஒரு சபையின் கமிட்டி அங்கத்தினராக இருப்பீலானால் அல்லது சபையில் ஒரு பொறுப்பில் உடலாக இருப்பீலானால் நீங்கள் இருக்கிற சபையில் ஆவியான நடத்துதல் இருக்கிறதா அல்லது நீங்கள் ஆவியை நடத்துறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உங்கள் சுய பலத்தினால் செய்கிற மனித சித்தம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா கொஞ்சம் நிதானித்து உங்கள் சபை லவோதிக்க சபையாக இராதபடி பிழதல் சபையை மாற ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசிரதிப்பார் ஆக இந்த லவோதிக்கிய சபை நிலைமையை பார்த்தீங்கன்னா அது அனலும் இல்லை குளிரும் இல்லை வெதுவெதுப்பான நிலைமை கர்த்தர் அதை பார்த்து வெறுக்கிற நிலைமை இருந்தது இந்த லவோதிக்கிய சபை அடுத்தது இந்த சபை குறித்து சொல்லப்பட்ட செய்திகளை நான் ஒன்றொன்றாய் பார்க்க போகிறோம் முதலாவது கத்திருந்த சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் முதலாவது இயேசு தன்னை வெளிப்படுத்தின விதம் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் லவோதேக்கியா சபையின் லவோதேக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆதியுமா இருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதாவது ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது இந்த இடத்துல இந்த லவோதேக்கியா சபை குறித்து பார்க்கும் பொழுது கத்தர் எந்த விதமான நியாய தீர்ப்பை குறித்து இங்கே சொல்லலை ஆனால் இந்த சபையினுடைய தன்மை குறித்து சொல்லும் பொழுது தான் எப்படிப்பட்டவராக இருக்கிறாய் இருக்கிறேன் என்பதை சபைக்கு விளங்க பண்ண விரும்புகிறார் முதலாவது அவர் பார்த்து சொல்கிறார் பாருங்க தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்று என்பவர் சொல்கிறதாவது ஆமேன் என்பவர் என்றால் என்ன அர்த்தம்னா ஆம் அப்படியே எதை குறித்தவர் ஆமேன் என்று சொல்கிறார் வாசிங்க ரெண்டு குறிஞ்சர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தேசு வாக்குத்திற்கு அவருக்குள் அவருக்குள் ஆமேன் என்றும் என்றும் இருக்கிறது இந்த இடத்துல தன்னை சபைக்கு நான் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது இங்கே எதை சொல்லுகிறார் சபையாகியே உங்களுக்கு பிதாவு பிதா கொடுத்த ஏன் மூலமாய் கொடுக்கப்பட்டதான அந்த வாக்குத்தத்தங்கள் எண்ணிலே அது என்று இருக்கிறது அப்படியானால் சபை கத்தர் எதை சொல்ல விரும்புகிறார் உனக்கு சொல்லப்பட்டதான வாக்குத்தங்களை நிறைவேற்றுவதற்கு நான் உண்மையுள்ளவர் என்று முதலாத்தனை விளங்க பண்ணுகிறார் அதை சபைக்கு கத்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் ஒன்று வீணாய் போவதில்லை அது நிச்சயம் நிறைவேறும் அது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்று ஆமே என்று இருக்கிறது அவன் என் கருமையானவர்களே இந்த வார்த்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில் கத்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு திட்டங்கள் இன்னும் நிறைவேறலைன்னு புலம்புறுங்களா வாக்குத்ததன் கத்தர் கொடுத்தார் என் ஊழிய அழைப்பை கொடுத்தார் எனக்கு இப்படி இப்படி பொருளாதார ஆசீர்வாதம் குறித்து வாக்குத்தன் கொடுத்தார் என்னுடைய எதிர்காலத்தை குறித்ததான் வாக்குத்திட்டங்களை கொடுத்தார் என்னை இப்படி பயன்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்தார் ஆனால் வாக்குத்தன் இன்னும் நிறைவேறாமல் என் வாழ்க்கையில் எல்லாம் வெறுமையாக இருக்கு புலம்புறீங்களா கத்தர் உங்களுக்கு வாக்குத்தங்களை கொடுத்திருப்பாரானால் அது நிச்சயமாக நிறைவேறும் காரணம் அவருக்குள் அது ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது ஆக சபை கத்தை சொல்லும் பொழுது நான் கொடுத்த வாக்குத்தங்கள் அது மாறாது நான் அதை நிறைவேற்ற உண்மையில் அவர் என்று சொல்லுகிறார் அதே சமயம் நான் வாக்குத்தங்களில் உண்மையில இருப்பது போல அவர் சொல்லுகிறார் பாருங்க உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தன்னை கூத்த சொல்லும் பொழுது நான் வாக்கு நிறைவேற்றுகிற காரியத்தில் உண்மை உள்ள ஆமேன் என்பவர் அதே சமயம் நான் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியுள்ள தேவன் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறார் நான் உன்னை ஆஸ்ரதிப்பதற்கும் உண்மை இல்லவர் அதே சமயம் சத்தியத்தின்படி உன்னை நடத்துவதற்கும் நான் உண்மை இல்லவர் தேவன் வெறும் வாக்குத்தங்களை மாத்திரம் கொடுத்துட்டு நம்மை ஆஸ்ரதிக்கிறவர் அல்ல நம்மை சத்தியத்தின் பாதனை நடத்துகிறவர் நம்மிடத்தில் சத்திய பாதை விரும்புகிறவர் நம்மை உண்மையாய் சத்தியமாய் நடத்த விரும்புகிறவர் ஆக தேவன் வாக்கு எப்படி மாறாதவரோ அதே போல நம்மிடத்தில் சத்திய பாதை எதிர்பார்க்கிறவர் உண்மை கத்தில் எதிர்பார்க்கிறவர் அதை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை வாசிங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு பதிமூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் அவர் வருகிறார் அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார் அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் சத்தியத்தோடு நியாயத்திற்பார் இந்த சபை கத்தனை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு பக்கம் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கிற உண்மையுள்ள தேவன் இன்னொரு பக்கம் கிரியைகளை பார்த்து நியாயம் தீர்க்கிற உண்மையும் சத்தியம் உள்ள தேவன் இதுதான் சபை சொல்லுகிறார் சபையே உன்னை ஆசிர்வதிப்பதற்கு நான் எத்தனை உண்மையில இருக்கிறேனோ அதே உன் கிரியைகளை பார்த்து உன் நடக்கையை பார்த்து உன்னை உண்மையும் சத்தியுமாய் நியாயம் தீர்ப்பதற்கும் நான் உண்மை தேவன் என்று விளங்க பண்ணுகிறார் கருமையானவர்களே கத்தர் வெறும் நிறைவேற்றுகிற நன் நம் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை மட்டும் வாக்குத்ததம் பண்ணுகிற தேவன் அல்ல அவர் இன்னொரு பக்கம் நம்முடைய கிரிகளை பார்த்து நீதியும் சத்தியுமாய் நியாயம் தீர்க்கிறவர் இந்த சபைகள் எச்சரிப்பாய் சொல்கிறார் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் எத்தனை உண்மையாக இருந்தேனோ அதே போல உடைய நீதியோடும் சத்தியத்தோடும் தீர்ப்பதற்கும் உண்மையிலவர் ஆகவே மனம் திரும்பு என்று சொல்லி இந்த சபைக்கு எச்சரிக்கும்படி இயேசு தன்னை வெளிப்படுத்தினார் அடுத்தது இந்த சபையினுடைய குறைகள் நீ மற்ற சபைகளை பார்க்கும்போது ஒரு சில நிறைகள் இருந்தது ஆனால் இந்த லவோதிக்க சபையில் கர்த்த நிறைவாய் ஒரு காரியம் சொல்லலை ஒரு நிறைவு கூட சொல்லலை இந்த சபை குறித்து எடுத்த உடனே குறைகளைத்தான் பட்டியலிடுகிறார் அப்போ இந்த சபையின் நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க எபே சபை கூட ஆதி அன்பை இழந்துச்சு ஆனால் சபை குறித்து சொல்லும் பொழுது ஒரு காலத்தில் நல்லா இருந்த நிறைகளை சொன்னார் ஆனால் இந்த சபையை குறித்து ஒரு நிறைவும் சொல்ல முடியல அப்படியே பட்டணம் எவ்வளவு செழிப்பா இருந்த செழிப்பை குறித்து சொல்லிருக்கலாமே நல்லா கவனித்துக் கொள்ளுங்க கர்த்தருடைய பார்வையில் நாம் இருப்பது விசேஷமானது என்று சொன்னால் இந்த பட்டணத்தின் செழிப்பை குறித்து கர்த்தர் விவரித்து மேன்மைப்படுத்தி பேசியிருக்கணும் இந்த பட்டணம் செழிப்பா இருந்ததுனால் கொடுப்பதில் எவ்வளோ உற்சாகமாக இருந்திருப்பாங்க காணிக்கை எவ்வளோ கொடுத்திருப்பாங்க தசமாக எவ்வளோ கொடுத்துருப்பாங்க ஆனால் கத்தர் பாருங்க அதெல்லாம் பட்டியலே போடலை அப்போ கத்தருடைய பார்வையில் ஆவிக்குரிய கிரியை என்று வரும் பொழுது காணிக்கை தசம பாகங்களை காட்டிலும் அவர் விரும்புகிற பரிசுத்த நடக்கைகளுக்குரிய தான் கர்த்தர் பெரிதாய் விரும்புகிறார் ஆக சபையில் ஒரு நிறையும் இல்லை குறைகளையே கத்த சொன்னார் என்னென்ன குறைந்த சபையில் இருந்தது முதலாவது வெளிப்படுதல் மூணாம் அதிகாரம் பதினைந்து நீ குளிரும் அல்ல நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது அனலாயாவது இருந்தால் இருந்தால் நலமாயிருக்கும் இருக்கும் இப்படி நீ இப்படி குளிரும் இன்றி நீ குளிரும் இன்றி அனலுமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிற பெருவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை

இந்த மூன்று வசனங்களில் இந்த சபைகளில் என்னென்ன குறைகள் என்று கத்தற்பட்டில் எடுக்கிறார் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது பதினைந்தாம் வசனத்துக்கு கத்த சொல்லும் பொழுது நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் ஆரம்பத்தில் இந்த சபை குறித்து சொல்லும் பொழுது சொன்னேன் இந்த சபையில் அனலும் இல்லை குளிரும் இல்லை வெது விதிப்பு வெது என்பது பிரயோஜனமற்ற நிலை என்று நாம் பார்த்தோம் இந்த சபையில் அந்த பட்டணத்தில் இருந்தது போல வெந்நீர் ஊற்றுக்கான அடையாளமும் இல்லை குளிர்ந்த நீர் நீர் அடையாளமும் இல்லை இந்த வசனத்தை ஞானிக்கும் பொழுது ஒரு காத்து கவனிங்க சில நேரங்களில் இந்த குளிர் அல்லது அனல் என்று சொல்லும் பொழுது சில இடத்துல பிரச்சனை பொழுது நம்ம நான் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் வசனத்தின் அர்த்தத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் நீ குளிராக இருக்கக்கூடாது நீ அனலாயிருக்குன்னு கத்திர விரும்புகிறார் என்று பிரச்சனைக்கு போதை கேட்டிருக்கிறோம் ஆனால் கத்தர் என்ன சொல்லுகிறாரு நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தா இருக்கும் அப்ப குளிர் இங்க நல்லதுன்னு கற்று சொல்லுகிறார் அப்போ இங்க சொல்லப்படுகிற குளிர் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குளிர்ந்து போ நிலைமை அல்ல அது புரிந்து கொள்ளுங்க இந்த வசனம் அநேக தியானிக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்வதை கேட்கிறோம் ஆனால் இந்த இடத்துல கத்தர் குளிர் என்று சொல்லுவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்து போன நிலைமை குறித்து சொல்லலை அப்படி சொல்லியிருந்தால் நீ குளிராக இருப்பது இருக்குமே இந்த கத்தர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ குளிரும் இங்கே பிரயோஜனம் என்று கதை சொல்லுகிறார் இங்கே சொல்லப்படுகிற குளிர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்கி போன தன்மை அல்ல ஆகவே தான் இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு இதன் பின்னணியை பார்க்க வேண்டும் அந்த பட்டணத்தில் எரப்போலி பட்டணத்திலிருந்து வந்த வெந்நீர் ஊற்று இருந்தது அந்த வெந்நீர் ஊற்று சரீர வியாதியை சுகமாக்கினது குலேச பட்டணத்திலிருந்து வந்த குளிர்ந்த நீர் ஊற்று இருந்தது அது சரீரத்தை உற்சாகப்படுத்தி ஜனங்களை உற்சாகத்துக்குள் வைத்திருந்தது ஆகவே கத்தர் இந்த ரெண்டு குணாதிசயத்தில் சபைக்குள் எதிர்பார்க்கிறார் என்ன எதிர்பார்க்கிறார் நீ பாவம் என்கிற வியாதியை குணமாக்குகிற பரிசுத்த அக்கினி ஆகிய வல்லமையால் நிரப்பப்பட்டிருந்தால் எவ்வளோ நிலமாயிருக்கும் உனக்குள் வருகிறதான உன் சபைக்குள் ஜனங்களை அவர் ஆத்மாய் உற்சாகப்படுத்தி அவர்களை அவர்களுடைய மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் வைத்து அவளை ஆவியில் எழுப்புதலை காண்பதற்கு எழுப்புதலு பிரசங்கங்கள் வாழ்க்கை சபையில் இருந்தால் எத்தனை நலமாக இருக்கும் இதான் கற்று விரும்புகிறார் அப்புறம் சபையில் இந்த ரெண்டு காரியம் இருக்கணும் ஒன்று என்ன பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை சபைக்குள் இருக்கணும் ரெண்டாவது சபைக்குள்ளே வருகிறவள் ஆவியில் எழுப்புதல் அடையணும் ஆவியில் எழுப்புதல்னால் என்ன அவனுடைய பழைய மனுஷனுக்குரிய ஸ்வாபங்கள் வேறு இருக்கப்பட்டு அவள் ஆவியில புதிய புதிய புதிதாய் மாறினவர்களாய் நல்ல ஆவிக்குரிய ஸ்வாபம் உள்ளவர்களாய் நான் இன்னும் கத்திருக்காய் வாழ வேண்டும் இன்னும் கத்திருக்காய் ஊளி செய்யணும் இனி கத்திருக்காய் நான் பிரயோஜனப்படணும் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று அவர் எழுப்புதல் அடைவதற்கு ஏற்ற பிரசங்கங்கள் சபையில் வெளிப்பட வேண்டும் இதுதான் கத்தர் சபைக்குள்ளே எதிர்பார்க்கிறார் ஆகவே ஆண்டவன் இங்கே குளிர் என்று சொல்லுவது சபைக்குள் இருப்பவர்களை எழுப்புதலடைய பண்ணுகிற அனல் உள்ள பிரசங்களை கத்த சொல்லுகிறார் ஆகவே தான் கத்த சொல்லுகிறார் உன்ட்டு அது இருந்தாவது நலமாக இருக்குமேப்பா அனல் என்று கத்த சொல்லுகிறது பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி அவள் பாவங்கள் வந்து விடுதலை பெற்றுக் ஆவி ஆவியானு வல்லமை இந்த ரெண்டு சபைக்குள் இருக்கணும் ஆனால் ஆண்ட சொல்லுறது ஏதோ ஒன்றாவது ஒன்ட்டு இருந்தால் நல்லா இருக்குமே வெளியில் இருக்கிற பாவிகளை தானே ரட்சிக்கலை ஆனால் உள்ளே இருக்கிற விசுவாசிகள் ஆகியோம் எழுப்பதடைய பிரசங்கம் இருந்தால் இருக்குமே இந்த ரெண்டும் இந்த சபையில் இல்லை இன்றைக்கு இருக்கிற லவோதிக்க சபையில் இந்த லவோதிக்க சபையில் எப்படி இந்த காரியங்கள் இருந்ததோ அதே போலதான் இன்றைக்கு இருக்கிற சபையின் நிலைமையும் பரிதாபமாக இருக்கிறது வெளியில் இருக்கிற ஜனங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பது குறித்து ஒரு கவலையும் இல்லை சபைக்குள்ளே வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு எழுப்பதில் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை நேற்று தினத்தில் பிளதெல்விய சபை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது பிளதல்வே சபையின் காலங்களிலே எழுப்புதல் பிரசங்கங்கள் எழுப்புதல் கூட்டங்கள் ஜனங்கள் ரச்சிக்கப்பட்டார்கள் சபையில் இருக்கிற ஜனங்கள் எழுப்புதல் அடைந்தார்கள் ஊழியக்காரர்களாய் மாறினார்கள் வருகைக்கு ஆயத்தமாக உன்னித்தான் அர்ப்பணித்தார்கள் பாவத்தை வெறுத்து சாட்சியை வாழ ஒப்பு கொடுத்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற சபைகளை பாருங்கள் உலகத்துக்கும் சபைக்கும் வித்தியாசமே இல்லை ஆகவே தான சொன்னால் உலகத்துக்குள்ளே எப்படி எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் ஜெயிப்பதற்கு லஞ்சம் ஊழல் சபைகளுக்குள்ள இருக்கிறது இன்னைக்கு சபைகளுக்குள்ள அந்த உலகத்தினுடைய அருவருப்பு உள்ளே புகுந்தபடியினால் இன்னைக்கு சபையில் எந்த விதமான அனலும் இல்லை குளிரும் இல்லை ஒரு பிரயோஜனமற்ற நிலை இன்னைக்கு சபைகளுக்குள்ள ஒரு வாகனம் இருக்குது இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கீர் போடாம நியூட்ரல்லே இருக்குது வண்டி ஆனால் இன்ஜின் ஓடிட்டு தான் இருக்குது ஆனால் வண்டி என்ன செய்யாது மூவ் ஆகாது ஆனால் இன்ஜின் சத்தம் இன்ஜின் நல்லா தான் இருக்குது இன்ஜினுடைய சத்தம் இருக்குது வண்டி பார்க்க நல்லா இருக்குது டயர் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் வாகனம் முன்னையும் போகாது பின்னையும் போகாது அதே இடத்துல இருக்கும் காரணம் அது நியூட்ரல்ல அனலும் இல்லை குளிரும் இல்லை வெதுவது அதே போல சபை சபைக்குள்ளிருந்து நல்ல பாடல் சத்தம் இன்னைக்கு இருக்கிற சபைகளை பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டு சபைகளில் இருந்த ஒரு பொருளாதார நெருக்கடியோ அல்லது ஒரு சாதாரண தோற்றங்கள் இன்னைக்கு சபைகளை இல்லை இன்னைக்கு சபைகளை பார்த்தீங்கன்னா அலங்காரமும் ஆடம்பரமும் செலவீனங்களும் ஏராளமாக இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சபைகளில் பொருளாதாரம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஐம்பது பேர் நூறு பேருக்கு சபையாக இருந்தாலும் அதன் அலங்காரங்களுக்கு பல லட்சம் செலவு செய்கிறார்கள் பொருளாதாரம் இன்னைக்கு சபைகளில் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இந்த லவோதிக சபை எப்படி செழிப்பாக இருந்ததோ அதே போல் இன்னைக்கு இருக்கிற சபைகளில் செழிப்பு இருக்கிறது பணத்து குறைவு கிடையாது சபைகளில் இருந்து இசைக்கருவிகள் லட்சக்கணக்கில் செலவு இசைக்கருவிகள் அந்த சபைக்குள் இருந்து நல்ல பாடல் சத்தம் ஆராதனை சத்தம் ஆர்ப்பருப்பின் சத்தம் ஆனால் தேசத்திலும் பட்டணத்திலும் ஒரு எழுப்புதல் இருக்கிற இருக்கிற விசுவாசிகளுக்கு வருகை கொடுத்த சிந்தை இல்லை இருக்கிற விசுவாசிகளுக்கு பரிசுத்தம் என்றால் என்னன்னு தெரியல ஆனால் சபையில் சத்தம் கேட்கிறது ஆர்ப்பருப்பின் சத்தம் இந்த நியூட்ரல் இருக்கிற வாகனத்தின் இன்ஜின் சத்தம் போல ஒரு பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு எந்த அடையாளம் இல்லாமல் ஒரு பிரயோஜனமற்ற நிலை இருக்குமானால் அந்த சபைதான் லவோதிக்க சபை ஒரு வார்த்தை வாசிங்க எபிரேர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிங்க காலத்தை பார்த்தா காலத்தை போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களை தேவனுடைய வாக்கியங்களை மூல உபதேசங்களை மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது இதுதான் இந்த லவோதிக்க சபை நிலைமை இன்னைக்கு இருந்த சபை விசுவாசி நிலைமை இதுதான் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கணுமா இருபது வருஷம் விசுவாசி முப்பது வருஷம் விசுவாசி இவங்க சபைக்கு வந்து கேட்ட பிரசங்களின் கணக்குகளை பார்த்தால் இவங்க ரட்சிக்கப்பட்ட காலங்களை பார்த்தால் இவர்கள் போதைகளை மாறி இருக்கணும் ஆனால் இவர்களுக்கு பவுல் சொல்கிறாரு உங்களுக்கு இன்னும் மூல உபதேச சொல்லணும் ஏனென்றால் இவர்களோட வளர்ச்சி இல்லை சத்திய அறிவு இல்லை இதுதான் லவோதிக சபையின் நிலைமை என்றைக்கு இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ஆராதனை என்கிற பெயரில் ஆர்ப்பரிப்பின் சத்தங்கள் சபைகளுக்கு உண்டு ஆனால் சத்தியத்தை பகுத்து போதிக்கிற எழுப்புதலின் பிரசனைகள் இன்னைக்கு சபைகளில் இல்லை காரணம் இன்றைக்கி சபைகள் அந்த அனலையும் இழந்து குளிரையும் இழந்து ஒரு நியூட்ரல் வெது வெதுப்பாய் ஒரு பிஸ்னஸ் போல ஒரு உலக மனிதனுடைய வாழ்க்கை போல சபைகள் மாறிவிட்டதனால் இன்னைக்கு விசுவாசங்கள் வளர்ச்சி இல்லை பல வருஷம் சபைக்கு போகிறார்கள் ஜெபிக்க தெரியல பல வருஷம் சபைகள் போகிறார்கள் தேவான் என்றால் என்று தெரியல ஒரு முறை ஒரு சபையினுடைய சண்டே கிளாஸ் டைரக்டர் வேறு சபைக்கு போகிறவங்க அவன் எனக்கு ஃபோன் செய்த ஃபோன் பண்ணி கேட்டாங்க பாஸ்டர் எனக்கு சண்டே கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுக்கணும் ஆகவே ஒரு மிஷினரி ஸ்டோரியும் இரத்த சாட்சியை மறித்த ஒரு மிஷினரியுடைய ஸ்டோரி வேதத்தில் இரத்த சாட்சியை மறித்த ஒரு மனிதனுடைய ஸ்டோரி அது ரெண்டு எனக்கு சொல்லுங்களேன் என்று கேட்டார்கள் அப்படி தான் ஒரு மிஷினரியுடைய ஸ்டோரி சொன்னேன் வேதத்திலிருந்து ஸ்தேவானை குறித்து சொன்னேன் சொன்ன உடனே அந்த சகோதரி சண்டை கிளாஸ் டைரக்டர் பலவர் சபைக்கு போகிறவர்கள் அந்த சகோதரியை பார்த்து கேட்டாங்க ஸ்தேவானா பைபிள் அப்படி இருக்கா என்று கேட்டாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அவனை பார்த்து கேட்ட ஸ்தேவான் கேள்விப்பட்டது இல்லையா கேள்விப்பட்டதே இல்லையே பாஸ்டர் ஸ்தேவான் எங்கே இருக்குது சண்டை கிளாஸ் டைரக்டர் இதுதான் லவோதிக சபையின் நிலைமை பவுல் சொல்றாரு காலத்தை பார்த்தால் நீங்கள் போதைகளாக இருக்க வேண்டுமே இன்றைக்கி சபைகளில் வளர்ச்சி இல்லை ஆகவே தேசத்தை எழுப்புதல் இல்லை காரணம் என்ன இன்னைக்கு சபைகளில் சத்திய உபதேசங்களை காட்டிலும் பிரசங்கங்களை காட்டிலும் ஆர்ப்பரிப்பும் இசையும் இன்னிசையும் பண்டிகை கொண்டாட்டங்களும் இன்னைக்கு சபைகளில் பெருகி விட்டுறது அதே போல் இன்னொரு வார்த்தையோட வாசிங்க மற்ற இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி வாசிங்க மாயக்காரராகிய வேதபாரகரே மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசெயரே பரிசேயரே உங்களுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ உள்ளேயோ மறைத்தவர்களின் எலும்புகளினாலும் மறைத்த எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது அப்படியே இங்கே ஆண்ட சொல்லும் பொழுது பரிசைகளையும் வேதகபார்களையும் பார்த்து சொல்லும் பொழுது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லுகிறார் வெளியில் பார்த்தா நீங்கள் அலங்காரமாக இருக்கிறீங்க ஆனால் உள்ள அது அசுத்தமாக இருக்கிறதே இது யாரை குறித்து ஆண்ட சொல்லுகிறாருன்னா இன்றைக்கு இருக்கிற சபைகளை குறித்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் அலங்காரமான கட்டடங்கள் அலங்காரமான காரியங்கள் பகட்டான காரியம் சபைகளில் பண்டிகைக்கு செலவினங்கள் ஏராளம் பல லட்ச செலவு செய்து பண்டிகையில் கொண்டாடுவார் கொண்டாடுகிறார்கள் கட்டடங்களை அலங்கரிக்கிறார்கள் அநேக விதமான காரியங்களை செய்வதற்கு உற்சாகம் காண்பிக்கிற இந்த சபைகள் வெளியே அலங்காரம் ஆனால் உள்ள இருக்கிற விசுவாச மக்களோ அவர்கள் எப்படி கல்லறைக்குள்ளே இருக்கிற அந்த பிணம் நாற்றம் எடுத்திருக்குமோ அதே போல் சபைக்குள்ள இருக்கிறதானு பாவத்தில் இருக்கிற ஜனம் சாபத்தில் இருக்கிற ஜனம் வேத சத்தியத்தை அறியாதிருக்கிற ஜனம் வருகைக்கு ஆயத்தம் இல்லாதிருக்கிற இந்த ஜனங்களை சீர்படுத்துவதற்கு அந்த உற்சாகத்தை சபையில் காண்பிப்பதில்லை கட்டடத்தை அலங்காரம் பண்ணுவது காண்பிக்கிற உற்சாகம் விசுவாச மக்களை உருவாக்குவதற்கு சபை காண்பிக்கல இதைதான் கத்த சொல்ல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை இன்றைக்கு அநேக சபைகள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறது கட்டடத்துக்கு மேலே கட்டடம் அலங்காரத்துக்கு மேலே அலங்காரம் சபைகளில் விளையேற பெற்றதான மின் மின் விளக்குகள் கண்ணாடி அலங்காரங்கள் பலவிதமாக லட்சக்கணக்கான செலவு செய்து அலங்காரம் பண்ணுகிறார்கள் பண்டிகை கொண்டாடுவதற்கு உற்சாகமாக இருக்கிறார்கள் ஆனால் உள்ளே இருக்கிற விசுவாசிகளை உருவாக்குவதற்கு உற்சாகம் இல்லை அவனை வருகைக்கு ஆயத்தமாக்கணுமே அவங்க பாவ வாழ்க்கையில் மனம் திருமணமே இன்னைக்கு சபைகளில் இந்த உற்சாகம் இல்லாமல் உலக வழிபாடுகள் சபைகளுக்கு வந்து விட்டதனால் சபைகள் அவோதிக்க சபை போல வெது வெதுப்பாய் மாறிடுச்சு உலக வாழ்க்கைக்கும் சபையினுடைய தன்மைக்கு சம்பந்தமே இல்லை வித்தியாசமே இல்லை எப்படி உலக மக்கள் இருப்பார்கள் அதே சபை மாறிவிட்டது ஒரு முறை ஒரு ஊழியக்காரோடு பேசிக்கொண்டிருந்தேன் அந்த ஊழியக்காரர் ஒரு ஸ்தாபனத்தில் போதகராக இருக்கிறார் அந்த சபையில் எல்லா விதமான உலக வழிபாடுகள் எல்லா மத சடங்குகள் எல்லாவற்றுக்கும் அவர் அவர் அனுமதி கொடுப்பார் ஒருவர் பேசின சொன்னேன் ஐயா நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்குரிய வழிபாடுகளாக இருக்குது இதை வேதத்தில் தவறுன்னு சொல்லப்படுது இதெல்லாம் சபையில் நம்ம அங்கீகரிக்கிறோமே தப்பு இல்லையா அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் ஃபஸ்ட்டே என் சபை ஊருக்குள்ள இருக்குது இதெல்லாம் தப்பு தப்புன்னு சொன்னால் ஊருக்காரன் ஒருத்தன சர்ச்சுக்குள்ளே சபைக்குள்ளே வரமாட்டான் ஆக அவர்கள் விரும்புகிறபடி கொஞ்சம் நம்ம வளைஞ்சு கொடுத்தோம்னா ஊருக்கார அத்தனை பேர் சபைக்குள்ளே வந்துடுவான் நான் இதுதான் சத்தியம் நீ செய்யக்கூடாது தவறு என்று சொல்லிவிட்டால் ஊருக்குள்ள ஒருத்தனும் சபைக்கு வர மாட்டான் அந்த ஊரை எப்படி நான் ஆதாயப்படுத்துவது ஊருக்குள்ள இருக்கிற எல்லோரும் சபைக்குள்ளே வர வேண்டுமானால் அவர்கள் விரும்புகிற வழிபாடுகளுக்கு நான் கொஞ்சம் விட்டு கொடுத்தான் ஆகணும் இப்படி சபைகள் உலக வழிபாடுகளுக்கு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வெது வெதுப்பாய் இந்த சபை பார்த்து கத்த சொல்கிறார் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் நல்லா கவனிங்க சபையில் எத்தனை பேர் இருக்கிறார் முக்கியமல்ல எந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுதான் முக்கியம் சபைக்கு குவான்டிட்டி என்னைக்கு முக்கியம் இல்லை குவாலிட்டி தான் பரலோகத்துக்கு கத்தர் அழைக்கும் பொழுது எண்ணிக்கை அதிகமுள்ள சபைகள் என்று வரிசைக்கிரம் பண்ணி அழைக்க இல்லை யார் தகுதியுள்ளவர்கள் அவர்கள் மட்டும்தான் அழைக்கப் போகிறார் இன்னைக்கு சபைகள் கூட்டத்தை பெருக்கணும் வருமானத்தை பெருக்கணும் கட்டடங்கள் பெரிதாகணும் அதே அநேக ஜனங்கள் வந்து நம்ம ஒரு மாஸ் சர்ச்சாக மாறணும் என்பதற்காக ஜனங்களை உள்ளே இழுப்பதற்கு அவர்கள் விரும்புகிற காரியங்களுக்கு சபைகள் இடம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு சபைகள் வழிதவறி போய்விட்டது நாம் ரோமன் கத்தோலிக் சபை குறித்து பார்த்தோம் சபைகள் விக்கிர ஆராதனை எப்படி வந்தது பண்டிகைகள் எப்படி வந்தது இதை குறித்தெல்லாம் நாம் பார்க்கும்போது அன்றைக்கு நாம் தியானிக்கும் பொழுது பார்த்தோம் கலாச்சாரங்களுக்கு சபையில் இடம் கொடுத்து அந்த ஜனங்களையும் கிறிஸ்தலை மாற்ற வேண்டும் என்று அந்த ரோம அரசனாகிய கான்ஸ்டண்டை நினைத்ததுனால தான் சபையினுடைய பரிசுத்தமே குலைச்சலாகி போனது பரிசுத்தமே கேள்விக்குறியாகி போனது அதே தவிர தான் இன்னைக்கு சபைகளும் செய்கிறார்கள் ஜனங்கள் உள்ளே வந்தா போதும் இது தப்புன்னு சொன்னால் இந்த கூட்டம் வராது இந்த தப்புன்னு சொன்னால் இந்த ஜனங்கள் வரமாட்டார்கள் ஆக அவர்கள் விரும்புகிற எல்லா விதமான உலக வழிபாடுகள் எல்லா விதம் உலகத்தின் காரியங்களுக்கு நாம் சமரசமாகி என்று சபையில் இறங்கி போனதினால்தான் நீ சபைகள் வெது மாறிவிட்டது அதுதான் கத்தர் இங்கு சொல்லுகிறார் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அதன் கருமையானவர்களே இந்த சபை எப்படி இருக்கிறது இந்த லவோதிக்க சபை முழுக்க முழுக்க ஆவியான ஆளுகை தள்ளி மனித ஆளுகைக்கு இடம் கொடுத்த சபை இந்த லவோதிக்க சபை இன்றைக்கி இருக்கிற சபைகளை பாருங்கள் எலெக்ஷன் வச்சு கமிட்டி மெம்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க யாராவது கமிட்டி மெம்பர்ஸ் என்று பார்த்தா குடிகாரன் சினிமா பிரிய தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அந்தரங்கத்தில் அறிவுறுப்பை செய்கிறவர்கள் இவர்கள் எல்லாருமே யாராக வந்து நிற்கிறாங்க சபைக்கு ஆலோசனை கொடுத்து சபையை வழி நடத்துகிற கமிட்டியில் யார் நிற்கிறது குடிகாரனோ சினிமா பா சினிமா பிரியனும் அந்தரங்க வாழ்க்கை தாறுமாறாய் வாழ்கிறவனும் ஒரு முறை ஒரு சபையில் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு என்னை ஜெபிக்க முடி அழைத்தார்கள் அந்த சபையில் இருக்கிற விசுவாசி அந்த பெண்ணுக்கு ஒரு அசுத்த பிடித்திருந்தது அது ஜெபிக்க முடி கூப்பிட்டாங்க ஜெபிக்க முடி போகும்பொழுது அந்த பெண்ணை அவங்க சபையில் வைத்திருந்தாங்க ஜெபித்து முடித்தாச்சு அது அதிகாலை நேரம் ஜெபித்து முடித்த பின்பு நான் கிளம்ப போகிறேன் அப்போ ஒருவர் அந்த இடத்துக்கு வருகிறார் அந்த சபையின் போதகர் இருக்கிறார் அவரை பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரி குடித்த குடி இன்னும் தெரியல அவருக்கு கண்ணெல்லாம் செக்க செவையனு இருக்குது அவர் போட்ட ட்ரெஸ்ஸு பார்த்து எங்கேயோ ரோட்டில் படுத்துருப்பார் போல் இருக்குது எல்லாம் அழுக்காக இருக்குது விடிகாலம் ஆறு மணி அவர் பார்த்தாலே தெரியுது ராத்திரி குடிச்சு படுத்தவர் எளிமே அப்படியே வராரு எங்கே சபைக்கு வராரு சரி ஏதோ ரோட்டில் போகிறவர் வந்துட்டார் போல் அப்படின்னு நினச்சி நானும் பேசலை அவர் போயிட்டார் அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் பார்த்து கேட்டேன் ஒருத்தர் வந்த அவர் யார் என்று கேட்டேன் ஐயோ அவர் தாங்க சபை கமிட்டியில் முக்கியமான ஆள் அப்படின்னாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு உடனே நபரை பார்த்து கேட்டேன் ஏன்னை ராத்திரி குடித்த குடி போதை போகலையே அவருக்கு ஆமாங்க அவர் கொஞ்சம் கொஞ்சம் குடிகாரருங்க உண்மைங்க அது நடந்த சம்பவம் கொஞ்சம் குடிகாரருங்க யார் அவரு சபையில் கமிட்டியில் ஏன் என்கிற ஒரு போர்வை இருந்துச்சுன்னா இன்னைக்கு சபைகளில் அதிகார பதவியிலேயும் பொறுப்பில் வைத்து விடுகிறார்கள் ஸ்தாபனத்திலையும் சரி சபைக்குள்ளேயும் சரி அதே தெய்வ பயமுள்ளவர்களாய் பரிசுத்த உள்ளவர்களாய் கத்திரிக்காய் வயிறாக்கியம்லாய் இருந்தால் ஒருவேளை தரித்திரனா இருப்பாரானால் சபை அவர்களே புறமே தள்ளிடுது காரணம் என்ன தரித்திரன்கள் அடையாளம் ஆகவே இன்னைக்கு சபைகளில் பண வசதி இருந்தால் எப்பேற்பட்ட வாழ்க்கை உள்ளவனாக இருந்தாலும் அதை சபை நீ கண்டுகொள்வதில்லை ஆகவே தான் கத்தது மக்களாட்சி என்கிறார் இங்கே தேவனுடைய ஆளுகை இல்லை எனக்கு கருமையானவர்களே உங்கள் சபை எப்படி இருக்குது நீ ஊழியக்காரலாம் இருப்பீலானால் ஒருவேளை சபையை நீ கமிட்டி உருவாக்கு என்றால் எப்படி உருவாக்குறீங்க தேவசமுத்திர காத்திருந்து ஜெபித்து ஆண்டவர்களுக்கு கொடுக்குற ஆலோசனைபடி கமிட்டி அங்கத்து தெரிந்தெடுக்கிறீங்களா அல்லது யார் தசமாக கொடுப்பார்கள் யாரை நம்ம கமிட்டியில் சேர்த்துனா அவங்களால் சபைக்கு ஆதாயம் வரும் யாரை இந்த யாருக்கு இந்த பொறுப்பை கொடுத்தால் அவர்கள் நமக்கு பிரயோஜனமாக இருப்பார்கள் என்று மனிதனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து பண செல்வாக்கை பார்த்து நீ தெரிந்தெடுக்கிறீங்களா தேவசமுதர் காற்று தெரிந்தெடுக்கிறீங்களா இயேசுவை பாருங்கள் விடிந்தால் பன்னிரெண்டு அப்போஸ் தலைவர் செலக்ட் பண்ணணும் ஏசு என்ன பண்ணியிருக்கலாம் அவரே பார்த்து ஏப்பா பேதுரு வாப்பா நீ வாப்பா நீ வாப்பா இவன் ரொம்ப வேண்டப்பட்டவன் கூப்பிட்டுருக்கலாம் ஏசு தேவாதி தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் ராத்திரி எல்லாம் ஜபித்தாராம் எதற்கு ஜபிக்கிறாரு விடிந்த பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணணும் யார் அந்த பன்னெண்டு பேர் என்பதை பிதாவினத்தில் கேட்டு ஏசு வந்து கூட்டம் கூடி இருக்குது பன்னெண்டு பேரை நீ வா நீ வா நீ வா கூட்டு நிற்க சொல்கிறார் இந்த பன்னிரெண்டு பேர் தான் அப்போஸ்தலர்கள் யாரிடத்துலையும் ஓட்டெடுப்பு எடுக்கல யாரிடத்துலையும் வாக்கெடுப்பு எடுக்கல யாரிடையும் ஆலோசனை கேட்கல பிதாவிடம் கேட்டார் அந்த ஆலோசனைக்கு மற்ற சீசர்கள் ஒத்துழைத்தார்கள் இதுதான் ஆவிக்குரிய சபை அந்த சபையின் போதகர் இயேசு பன்னெண்டு அப்போஸ்தலர் கமிட்டியாக உருவாக்குறாரு மற்ற விசுவாசிகள்லாம் அதுக்கு ஆமோதித்தார்கள் அது நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம் உள்ள சபை நம்ம சபை அப்படி இருக்கா யோசித்து பாருங்கள் அது சபைகளில் எலெக்ஷன் வைப்பது மனித ஆலோசனை நடப்பது முற்றிலும் தவறு 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 அது லவோதிக சபையின் அடையாளம் சபையில் ஆவியானர் மட்டும் ஆளுகை செய்யணும் கமிட்டி தெரிந்தெடுக்கப்பட்டாலும் கமிட்டி சபை ஆளுகை பண்ணக்கூடாது கமிட்டி அங்கத்தினர் இருப்பில்லானால் ஊழியக்காரருக்கு கத்தோர் தரிசனத்தை கொடுப்பாரானால் அந்த தரிசனத்தோடு இணைந்து கமிட்டி செயல்படணும் அதே போல் ஊழியக்காரரும் கத்திடத்தில் மாமிசபடி செயல்பட்டு நான் சர்வாதிகாரி போக்காய் நடக்கவும் கூடாது ஊழியக்காரரும் கத்த சமத்தில் அமர்ந்து தரிசனத்துக்கு கமிட்டி அங்கத்தினர் ஒத்துழைக்கணும் இதுதான் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க சபை மனித ஆளுகி இருக்குமானால் அது லவோதிக்கிய சபை அப்படிப்பட்ட லவோதிக்க சபை மனம் திரும்பாவிட்டால் நிச்சயமாக ஒரு பரிதாபமான சூழ்நிலை வருகையில அந்த சபை காணப்படும் உங்களை பிளதல்விய சபை கற்று அழைக்கிறார் நீங்கள் பிள்ளைதல்வே சபையை மாற கற்று அழைக்கிறார் மடந்திரும்புங்க வருகைக்கு ஆயத்தமாகுங்க கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார் நம்ம எல்லா இருக்கிறதுல முழங்கால் படையிட்டு ஒரு நிமிட கண்களை மூடி நம்ம நிதானித்து பார்ப்போமா நான் எந்த சபையின் விசுவாசியாக இருக்கிறேன் நான் போகிற சபை எப்படிப்பட்ட சபை கொஞ்சம் இதானிச்சு பார்ப்போம் ஒருவேளை ஆவியாக நடத்துதல் நமக்குள்ள இல்லாவிட்டால் நாம் லவோதிக்க சபையின் விசுவாசிகளாக இருக்கிறோம் அல்லது நீங்கள் போகிற சபையில் சத்தியம் இல்லை ஆவியன் நடத்துதல் இல்லை பாவங்கள் கண்டிக்கப்படுவதில்லை மேற்பூச்சாக இருக்கிறது உலக காரியங்கள் தான் சபைக்குள் இருக்கிறது தேவன் விரும்பாத வழிபாடுகளில் இருக்கிறது அது லவோதிக்க சபை அந்த சபை விட்டு வெளியே வரும்படி கத்த அழைக்கிறான் பிழதில்வே சபையை தேடுங்க பிழதல் வே சபையில் இருங்க ஆவியான அசைவாடுகிற சபையில் சத்தியம் பிரசினிக்கப்படுகிற சபையில் உங்களை வருகைக்கு ஆயத்தமாக்குகிற சபையில் நீங்கள் அங்கமாக இருப்பீங்களானால் உங்களை அந்த சபை உருவாக்கும் நீங்கள் பிழதல் விசுவாசியலாக மாறுவீங்க வருகை எடுத்துக்கொள்ள கொள்ளப்படுவீங்க இன்னைக்கு மனம் திரும்புவோமா கத்திர வருகை சமயமாக இருக்கிற நாட்களில் நம்ம எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவரே நம்ம பிழைதல்வே சபையாராய் மாற உதவி செய்யும் எல்லோரும் கேட்போமா ஸ்தோத்திரம் 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 கத்த நல்லவ 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 ஸ்தோத்திரம் 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 எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே ஆண்டவராம் யேசு நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாள் பேசி நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பிழதெல்விய சபை விசுவாசிகளைப் போல வாழணும்னு நாங்கள் விரும்புகிறோம்ப்பா லவோதிக சபையின் விசுவாசிகளுடைய ஆண்டவர் தன்மை எங்களுக்குள்ளே இருக்குமானால் எங்கள் சபைக்குள் இருக்குமானால் நாங்கள் மனம் திரும்பி உம்மோடு ஒப்புரவாகி ஆண்டவரே உமக்காய் நாங்கள் சாட்சியை நிற்க கத்து உதவி செய்யும் அண்டவரே செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இனாத்துமாவே கத்தரை சுத்தரி முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ஸ்தோத்தரி எனத்துமாவே கத்திரை சுத்தரி கத்திர செய்த சகலபகாரன் மறவாதே ஆமேனுடைய பிதா தேவனுடைய அன்பும் கத்தராகிய சுருசன கிருபையும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியம் சமாதானம் வழி நடத்துதல் இன்று என்ற சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமே